ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் செஸ் வாசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி டிப்லெட்ஸில் குகேஷ்கும் வித் குஜராத்திக்கும் நடந்த ஒன் ஆஃப் கேம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட கேமு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் குகேஷ் வந்து இதில் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் இருக்கார் அண்ட் வித் பார்த்திங்கன்னா இதில் பிளாக் பீசஸ் ஹேண்டில் இருக்காரு கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணனா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ குகேஷ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இ ஃபோர் ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ இ ஃபைவ் இந்த நைட் ஆஃப் த்ரீ நைட் சி சிக்ஸ் நைட் சி த்ரீ இப்ப நைட் எஃப் சிக்ஸ் சோ ஃபோர் நைட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க இதை இப்ப எஸ் த்ரீ புஷ் பண்றாரு சோ எஸ் பிளே பண்ணி இந்த ஜி ஃபோர் ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு இப்ப பிஷப் பி ஃபோர் இப்ப கேன்சல் பண்ணிக்கிறாரு இப்ப பிஷப் டி த்ரீ பிளே பண்ணிக்கிறார் சோ இந்த பிஷப் டி த்ரீ பிளே பண்ணதுமே நீங்க நினைக்கலாம் இந்த டி வந்து டம்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சோ பியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த நைட்டை மூவ் பண்ணிட்டு இந்த சி மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப்பை வந்து பேக்வர்ட்ல போட்டுப்பாங்க சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இப்ப வந்து ரெண்டு பேருமே கேசல் பண்ணிக்கிறாங்க இப்ப டி சிக்ஸ் புஷ் பண்ணிக்கிறாங்க பிளாக் சோ பிளாக்கும் பாத்தீங்கன்னா டி சிக்ஸ் புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து ஆக்டிவேட் பண்ண போறாரு இப்ப என்ன நடக்குதுன்னா நைட் இ டூ இப்ப இந்த நைட் வந்து பின்னாடி வந்துட்டாரா நெக்ஸ்ட் நம்ம சி பானியும் புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து பேக்வேர்ட் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப ரூட் இஎட் பிளே பண்றாரு பிளாக் இப்ப சி ஃபோர் இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் சி பை பிளே பண்ணுறாரு பிஷப் சி ப்ளே பிளே பண்ணி பிஷப்பை வந்து இந்த கிங்கோடல் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு இப்ப பி த்ரீ இந்த இடத்துல ஒரு லேட்டர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஃபார்ம் பண்றாரு குகேஷ் இப்ப ஏ சிக்ஸ் பிளே பண்றாரு சோ ஏ சிக்ஸ் பிளே பண்ணி பிஷப் கிங் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கிது இப்ப சிம்பிளா பிஷப் பி டூ பிளே பண்ணுறாரு ஸோ குகேஷ் வந்து இந்த இடத்துல பிஷப் பி டூ பிளே பண்ணி அவருடைய இந்த பிஷப்பை லாங் டெக்ன போடுறாரு இப்போ பிஷப் டி செவன் விதித் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ் இந்த இடத்துல டெவலப் பண்ணுறாரு இப்போ சிம்பிளா ஏ த்ரீ பிளே பண்ணுறாரு இப்போ ஏ ஃபைவ் இப்போ இந்த பிஷப்பை வந்து பேக்வேர்ட் போட்டுக்கிறார் ஸோ இப்போ இந்த டி வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரூக் பி ப்ளே பண்ணுறாரு ரூக் பி எய்ட்க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் இ ஒன் ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாறி மாறி அவங்களுடைய பீசஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க இப்போ பி புஷ் பண்ணுறாரு பிளாக்கு ஸோ இந்த இடத்துல பி புஷ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பான் டெக்ஸ் பான் ரூக் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து இந்த ஏ பான் வந்து தனியாக போயிடுச்சு ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பான் மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் இந்த இடத்துல ரூக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக் உடைய கொஷின் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னே சொல்லலாம் பட் ரொம்ப பெரிய வீக்னஸ்லாம் கிடையாது பட் ஸ்டில் பிளேபிள் தான் இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா சென்ட்ரு பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஸோ இந்த பானை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியாது கேப்ச்சர் பண்ணால் ஒய்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஏறிடும் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா சப்போஸ் நீங்கள் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நைட் எக்ஸ்பான் ப்ளே பண்ணலாம் இப்போ நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கார் சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம திருப்பி பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து சூப்பராக பிஷப் பேர் இருக்குது நெக்ஸ்ட் அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த டி டூலியோ இல்லை எஃப் த்ரீலேயும் போட்டுக்கிட்டு இந்த ரூக்கியும் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ ஒய்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிஷப் பேர் காம்பன்சேஷனோட இந்த கேமை வந்து கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணலாம் ப்ளஸ் பிளாக் உடைய பொஷனும் பார்த்தீங்கன்னா அவருடைய பீசஸ்லாம் கொஞ்சம் பேசிவாக இருக்குது அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொஷனில் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாமல் சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து சேஃபாக போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக குயின் த்ரீ ப்ளே பண்ணிக்கலாம் குயின் த்ரீ மூலிமா நெக்ஸ்ட்டு இந்த ரூக்கும் வெளியில் வருவார் ஸோ ஒய்டோடைய ஹெவி பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டில் பிளாக்குடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிவாக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஸோ இந்த ஒரு ரீசன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு பான் எக்ஸ்சேஞ்சை பண்ணக்கூடாது ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை அவருடைய பிஷப் வந்து பேக்வர்டில் போடுறாரு இந்த இடத்துல பிஷப்பை நீங்கள் தப்பி தவறி இந்த ஒரு ஸ்கொயரில் போட்டிங்கன்னா சப்போஸ் பிசிக்ஸ் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா சிம்பிளாக பிஷப் டி த்ரீ ப்ளே பண்ணி நம்ம வந்து ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம் ஏன்னா ரூக்குக்கு இப்போ பாருங்கள் போகிறதுக்கு வழியே கிடையாது இந்த ஒரு ரீசனால் பிளாக் வந்து கண்டிப்பாக பிஷப்பை வந்து ஏ செவனில் தான் போட்டாகணும் நெக்ஸ்ட் ரூக்கு வந்து பின்னாடி போகிறதுக்கு நம்ம வழி விட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல இப்போ பிஷப் டி த்ரீ இப்போ ரூக் வந்து பேஸ் ரேங்குக்கே போயிட்டார் இப்போ சிம்பிளாக குயின் வந்து வெளியில் வராரு இப்போ நைட் எச் ஃபைவ் இந்த இடத்துல ரூக் ஏசி ஒன் ஸோ உடைய டெவலப்மெண்ட் பாருங்கள் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது ப்ளஸ் ஒயிட்டோடைய கோஆர்டினேஷனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல வந்து குயினும் ரூக்கை வந்து நல்லா பேட்டரி ஃபார்ம் இருக்காங்க பிஷப்பும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பிஷப்பும் வந்து கிங் சைடை நோக்கி தான் பாஞ்சிட்ருக்காங்க நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரொம்பவே அழகாக அலைனாக இருக்காங்க ஸோ தேவைப்பட்ட அட்டாக் பண்ணும்போது பீசஸ்லாம் ரொம்பவே ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒயிட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி என பர்டிகுலர் போர்ஷனில் இப்போ பிஷப் பி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு ஸோ இப்போ பிஷப் பி சிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிறாரு ரூக் வந்து பேக் போனதுக்கு போனதுக்கப்புறமா ஸோ இந்த பிஷப் வந்து இந்த ஒரு ஐசோலேட்டட் பானான இந்த பானையும் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப் சி ஃபோர் இப்போ குயின் எஃப் சிக்ஸ் இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா பான்டெக்ஸ் பானு இப்போ நைட் எக்ஸ் பானு இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா டெக்ஸ் நைட்டு இப்போ பான்டெக்ஸ் பிஷப்பு ஸோ இந்த பீஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ குயின் வந்து சீத்திரி வராரு ஸோ குயின் த்ரீ வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு இந்த பானை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காரு பட் பிளாக் உடைய ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து தற்சமத்துக்கு சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பிஷப் சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு பிளாக் ஸோ பிஷப் சிக்ஸ் ப்ளே பண்ணதுமே நீங்கள் நினைக்கலாம் இந்த பானுக்கு வந்து இப்போ இந்த ரூக்கோடிய சப்போர்ட் இல்லை நம்ம இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கலாமே நீங்கள் நினைக்கலாம் இந்த பானை உங்களால் டேக் பண்ண முடியாது சப்போஸ் டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயினும் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டூ ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க பிஷப் டெக்ஸ் டூ செக் வரும் ஸோ உடைய பொஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ இந்த ரீசனால இந்த ஒரு பொ மூவை வந்து கண்டிப்பாக ஒயிட்டால் ப்ளே பண்ண முடியாது ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இப்போ ரூக் இ டி ஒன் ஸோ அவருடைய இந்த ரூக்கை வந்து இந்த ஓப்பன் ஃபைலில் போடுறாரு ஒயிட்டு இப்போ ரூக் பி இஎட் ப்ளே பண்ணுறாரு விதத்து ஸோ இந்த ரூக்கு இந்த ரூக்கையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அலைன் பண்ணிருக்கிறாரு பிளஸ் இந்த குயினும் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துன்னு வந்து டி ஃபைவ்ல போகிறாரு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பானுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பட் ஸ்டில் பிளாக் மூணு பீஸ் வந்து இந்த சென்ட்ரு பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எச் த்ரீ புஷ் பண்ணுறாரு ஸோ எச் த்ரீக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து இங்கே வரவிடாமல் பிளாக் வந்து தடுக்கிறாரு இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருனா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து டி ஒன்ல போகிறார் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்காக அமைஞ்சு போச்சு இந்த இடத்துல ரெண்டுமும் இருக்கு நீங்கள் ஒன்று குயின் எடுத்து வந்து இ செவனில் போடலாம் அப்படி இல்லைனா குயினை வந்து ஜி சிக்ஸில் போடலாம் ஸோ ஆக்சுவலாக குயினை வந்து இ செவனில் தான் கேமில் போட்டாங்க விதித்து இந்த இடத்துல நம்ம குயின் ஜி சிக்ஸ் ப்ளே பண்ணால் என்ன ஆகணும்னு பார்க்கலாம் குயின் ஜி சிக்ஸ் ப்ளே பண்ணி நம்ம இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறோம் நீங்கள் சப்போஸ் குயின் சி டூ ப்ளே பண்ணி இந்த சென்ட்ர்பானதுக்கு சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நைட் எஃப் சிக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் நைட் எஃப் சிக்ஸ் மூலமாக திருப்பி இந்த பானுக்கு ப்ரெஷர் ப்ளஸ் அது மட்டும் இல்லை இந்த ரூக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் இருக்கோம் ஸோ இந்த ரூக்கை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா கூட இந்த இடத்துல நம்ம வந்து நைட் டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம் சென்ட்ரு பான் வந்து போயிடும் ஒய்ட்டுக்கு பிளஸ் இந்த இடத்துல ரூக்கும் அட்டாக்ல இருக்கு அது மட்டும் இல்லை இந்த டூ ஸ்கொயரும் இந்த இடத்துல வீக்காக இருக்குது இந்த பிஷப்பும் நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே சுலபமாக இதுலேருந்து பிளாக் வந்து கேமை வந்து கம்ஃபர்டபிளாக லீக் பண்ணி கேமையே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து டி டூவில் போடாமல் ரூக்கை டி த்ரீல போட்டிங்கன்னா கூட நைட் எக்ஸ் இ ஃபோர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த எஃப்டூ ஸ்கொயர் வந்து வீக்காக தான் இருக்குது இந்த டூ ஸ்கொயர் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ரூக்கை வச்சு இந்த டூ ஸ்கொயரை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே எனிவே நைட் டெக்ஸ் எஃப்டூ வந்து வரும் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கப்புறமா திருப்பி பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பீஸை வந்து வின் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபோர் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபோர் மூலிமா திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம எனவே உடைய இன்னொரு பீஸை நம்ம எடுக்க போகிறோம் அண்ட் இப்போ இந்த ரூக்கும் பார்த்திங்கன்னா பின்னில் இருக்குது ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேமை வந்து லீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா குயின் ஜி சிக்ஸ் வந்து பவர்ஃபுல்லானமோ ஸோ இதனால் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ஒயிட் வந்து அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து டிஃபைலில் போகிறதுக்கு பதிலாக ஒயிட் என்ன பண்ணிருக்கலனா பி ஃபோர் பிளே பண்ணிருக்கலாம் இங்கே வந்து பான்டெக் பான் பான்டெக்ஸ் ஸ்பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ சப்போஸ் பிளாக் வந்து குயின் ஜி சிக்ஸ் இப்போ ட்ரை பண்றாருனா இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த இடத்துல இந்த சென்ட்ரு பான் வந்து மூணு பீஸ் வந்து ஒய்ட்டுடைய பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சப்போஸ் டெக்ஸ் பான் இந்த இடத்துல பிளே பண்ணுறீங்கன்னா டெக்ஸ் ரூக்கு நைட் டெக்ஸ் ரூக்கு இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ் நைட் பிளே பண்ண முடியாது ஏன்னா குயின் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு பட் ஸ்டில் நீங்கள் வந்து குயின் டெக்ஸ் பான் வந்து பிளே பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து ஃபைலில் இருக்கிறாரு ரூக் ஃபைலில் இருக்கிறதுனால இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த நைட்டை வந்து இப்போ பிளாக் உடைய ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அதாவது இந்த இஃபைல இருக்கிற நைட்டை சிம்பிளாக இந்த நைட்டை வந்து நம்ம நைட் சி ஒன் மூலிமா இந்த இஃபைல் இருக்கிற நைட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த ரூக் பார்த்தீங்கன்னா இந்த குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த குயின் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் நைட்டும் பிளே பண்ண முடியாது ஏன்னா குயினும் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து ரொம்பவே அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து இஃபைல இருக்கிறது ஒயிட்டுக்கு அவசியமான ஒரு விஷயம் ஒயிட் வந்து அவருடைய இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த டி ஒனில் போட்டார் ஸோ இது ஒரு மிஸ்டேக்குன்றதுனால இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் வந்து குயின் இ செவன் வந்து ப்ளே பண்ணுறாரு ஸோ குயின் செவன் பிளே பண்ணுறது மூலிமா இங்கே ஒரு சூப்பரான ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பானையும் வந்து அட்டாக் இருக்காரு ஸோ குயின் இ செவனும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்னிங்கான மோதான் இந்த பானையும் உங்களால் காப்பாற்ற முடியாது இந்த பானை சப்போஸ் நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எனிவே நைட் எஃபிக்ஸ் வருது ஸோ நைட் எஃபிக்ஸ் மூலிமா நம்ம இந்த ரூக்கையும் அட்டாக் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த பானையும் நம்ம அட்டாக் பண்ணுறோம் நீங்கள் இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் இ ஃபோர் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்ப குயினுக்கும் அட்டாக் பிளஸ் இந்த எஃப்டூ ஸ்கொயர்லயும் ஒரு வீக்னஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து குயினை பிஷப் நெக்ஸ்ட் எஃப் டூவோ இல்ல நைட் டெக்ஸ் டூவோ வந்து கண்டிப்பா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரா வந்து முடியும் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல ஒயிட் என்ன பண்றாருன்னா ரூக் வந்து பீஃபைல போறாரு இப்ப குயின் டெக்ஸ் பானு இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு அப்புறமா ஒயிட் வந்து கேமியே வந்து ரிசைன் குகேஷ் வந்து இந்த இடத்துல கேம்மே ரிசென்ட் பண்ணிட்டார் இந்த இடத்துல குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிளேவும் கிடையாது அவர் வந்து ஒரு பான் டவுன் ஆயிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லை பிளாக்குக்கு இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த எஃப் டூ ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் வந்து சப்போஸ் குயின் சி ஃபோர் ப்ளே பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா குயின் இ செவன் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் திருப்பி குயின் இ செவன் மூலிமா இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பான் டவுனில் இருக்கிறாரு ஒயிட்டு ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒயிட்டால் பண்ண முடியாது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஃபேபியானா கருவானா வந்து வின் பண்ணியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் ஃபிரோஜா வந்து செகண்ட் ப்ளேஸ் அண்ட் எம்எல் பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸோட ப்ளஸ் இந்த கேம் பற்றி நான் கருத்துல கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃபைனலாக நான் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ